ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜியோ சிம் டேஞ்சர் இல்லைன்றதை தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். நம்ம பார்க்கலாம் ஜியோ சிம்மை பற்றி பல தேவையில்லாத விமர்சனங்கள். இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதனால உங்கள் ஃபோன் லாக் ஆகிடும், நீங்கள் இதுக்கு 3 மாதம் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணால் ஜியோ சிம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அந்த ஃபோனில் அப்படின்றதுலாம் எல்லாமே. அது இல்லாமல் இந்த வாட்ஸ்அப்பில் கூட ஒரு வாய்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, வைரலாக பரவி நினைச்சு இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி கூட. அது எல்லாமே போய் தாங்க, ஏன்னா இது மற்ற கம்பெனிக்காரங்க தூண்டி விட்டு தான் நான் நினைக்கிறது. அது இல்லாமல் நான் ஃபுல்லும் டேர்ம்ஸ் அண்ட் அதில் சொல்லியிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நீங்கள் போய் பாருங்க, எல்லாம் 3 மாதத்துக்கு அப்புறம் இதுதான் பர்மனண்ட், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஏன் தெரியுமா நம்மளுக்கு இந்த ஐஎம்ஐ நம்பர் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க அப்படி இப்படின்னு அந்த வாய்ஸ்ல, அதாவது அந்த வாட்ஸ்அப் வாய்ஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரி, அப்ப அதாவது அந்த 2 மாசத்துக்கு முன்னாடி ஐஎம்ஐ நம்பர் கேட்டாங்க. ஏன்னா அந்த மொபைல் என்ன மாடல், அது 4G இருக்கா செக் பண்றது, அதான் அந்த இது அந்த பர்பஸே அதுக்காக தான். இப்ப நீங்க வாங்கியிருப்பீங்க உங்க ஃபிங்கர் பிரிண்ட வச்சு ஐஎம்ஐ நம்பரா கேட்டாங்க, உங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார் கார்டு கேட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா இப்ப ஃபியூச்சர்ல ஐடென்டிபிகேஷன் பண்றதுக்கு எல்லாமே ஆதார் ஃபிங்கர் பிரிண்ட் தான், அதனாலதான் அந்த ப்ரூஃப் கேக்குறாங்க. மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஜியோ சிம் தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி பற்பல வீடியோக்கள் இது ஜியோ சம்பந்தமா எல்லாமே எங்க சேனல்ல வரத்துக்கு ரெடியா தான் இருக்கும். கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.